காபோது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட 400 பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை. வானிலை அறிவிப்பு ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தல். மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்தவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது. மாவீரர் நினைவேந்தலுக்கு மன்னார் நீதிமன்றம் வழங்கியுள்ள சாதகமான தீர்ப்பு. வடமராட்சியில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு. நேற்றும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் பணைய கைதிகள். மேலும் 42 பலஸ்தீனர்களை விடுதலை செய்யும் இஸ்ரேல். எதிர்வரும் 4 அல்லது 5 நாட்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு பதிலாய் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளது. ஆகையினால் வெகு விரைவில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அண்மை காலமாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் குறித்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலேயே அவர் குறித்த தகவல்களை வெளியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட 400 பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை அடிப்படையாக கொண்டே இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் நாட்டில் நிலவும் சம்பா அரிசி தட்டுப்பாடை நிவர்த்திப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அரிசியை இறக்குமதி செய்வது நாட்டின் பொருளாதார குறிகாட்டியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதனால் அரிசியை இறக்குமதி செய்வதை குறைத்து விவசாயிகளை ஊக்குவித்து விவசாயத்தின் மூலம் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான கலந்துரையாடல்களும் இதன்போது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகம்பு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் அந்த திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகம்பு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாவீரர் நாள் நினைவேந்தலை முன்னிட்டு மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் என் நகுலேஷ் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளியில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு காவல்துறையினரால் இடைநிறுத்தப்பட்டது. மட்டக்களப்பு வெள்ளாவளியில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு உலருணவுப் பொருட்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வொன்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் என் நகுலேஷ் மற்றும் மாவட்ட ஊடக பேச்சாளர் சாந்தன் ஆகியோரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு சென்ற வெள்ளாவளி காவல் நிலைய பொறுப்பதிகாரி கட்சியின் உபதலைவர் என் நகுலேஷிடம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக பெறப்பட்ட தடையுத்தரவினை வழங்கி நிகழ்வையுடன் நிறுத்துமாறு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் நகுலேஷை வாக்குமூலம் பெறுவதற்காக வெள்ளாவளி காவல்துறையினர் அழைத்துச் சென்ற நிலையில் அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இவரின் இந்த கைதானது முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் செயற்பாடு என ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்துள்ளார். மன்னார் ஆட்காட்டி வழி மாவீரர் துயிலமில்லத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெற மாவீரர் நினைவேந்தலுக்கு மன்னார் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டத்தரணி எஸ் டினேசன் தெரிவித்துள்ளார். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடமன் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆட்காட்டி வழி மாவீரர் துயிலமில்லத்தில் 26ஆம் 27ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ள உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தலுக்கு எதிராக தடை உத்தரவை பிறப்பிக்க கோரி
அடம்பன் போலீசார் தடை உத்தரவை நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர். குற்றவியல் நடைமுறை கோவை 106 பிரிவின் கீழ் குறித்த தடை உத்தரவை அடம்பன் போலீசார் கோரியிருந்தனர். இந்த வழக்கு நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் இ காயஸ் பெல்டோனா முன்னிலையில் இடம்பெற்றது. குறித்த வழக்கில் சுமார் 20 பேருடைய பெயர்கள் தனிநபர்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதராஜா உள்ளிட்டு 20 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு 21 நபர்கள் ஏனைய பொதுமக்கள் என பெயர்கள் குறிப்பிடப்பட்டு குறித்த கட்டளையினை கோரியிருந்தனர். இதன்போது குறித்த நினைவேந்தலை அமைதியான முறையிலும் அமைதிக்கு பங்கம் ஏற்படாத வகையிலும் நினைவுகூர மன்னார் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான இலச்சினைகள் மற்றும் கொடிகளை பயன்படுத்தாது. அமைதியான முறையில் நினைவுகூர நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது என சட்டத்தரணி எஸ் டினேசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை முருங்கன் போலீசாரினால் 4 நபர்களுக்கு எதிராகவும் மடு போலீசார் 2 நபர்களுக்கு எதிராகவும் தடை உத்தரவு கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. வடமராட்சி கரவட்டி கிழக்கு காட்டுப்புலம் பொதுநோக்கு மண்டபத்தில் நேற்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவீரர்களது பெற்றோர்கள் தங்களது மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் தாயால் பொதுச் சுடரேற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை உயிர் நீத்த உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்ட போது மாவீரர்களை நினைத்து பெற்றோர் அழுது கண்ணீர் மல்கினர். 40 மாவீரர்களின் உருவப்படங்கள் பெற்றோருக்கு வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான மதிய உணவும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வின் 2 கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 20/11/2023 முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2 கட்ட அகழ்வு பணிகள் 6 நாளாகிய நேற்றும் இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வு பணியின் போது 5 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துப்பாக்கி சிதறல்கள் சன்னங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் கையில் அணியப்படும் இலக்கத்தகடும் மணிக்கூடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா தெரிவித்துள்ளார். மேலும் அகழ்வு பணிகள் இன்று 26 திகதி இடம்பெறாது எனவும் நாளை 27 திகதி அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற உள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக குறித்த பகுதியில் அகழப்பட்ட எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை 25 மேல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக கொழும்பிலிருந்து கொணரப்பட்ட ஸ்கேன் இயந்திரம் மூலம் வீதியின் இருமரங்களிலும் உடல்கள் காணப்படலாம் என ஊகம் வெளியிடப்பட்டுள்ளது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக 14 இஸ்ரேல் பணைய கைதிகளுக்கு பதிலாக 42 பாலஸ்தீன பணைய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கப் போவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் ஆகிய இருதரப்புகளுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக செயற்படும் எகிப்தும் கட்டாரும் ஹமாஸ் கொடுத்த பணைய கைதிகளின் பட்டியலை இஸ்ரேலிடம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்காலிக போர் நிறுத்தத்தின் பின் தற்போது 2 கட்டமாக பணைய கைதிகள் பரிமாற்றம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.